முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக சேலத்தில் மூன்று தலைமுறைகளாக வசித்து வந்த மக்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புல்டோசர் மூலம் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டதைக் கண்டு கதறி எழுத பெண்கள் மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சேலம் மாநகரம் மெய்யனூர் எட்டேரி பகுதியில் உள்ள மயானத்தின் அருகே உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் பட்டியல் இனத்தை சேர்ந்த இருபதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சுமார் மூன்று தலைமுறையாக வசித்து வந்தனர் அந்த இடத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்திற்கான கட்டிடம் கட்டுவதாக கூறி அவர்களை வெளியேறுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியது இதனையடுத்து அவர்கள் வேறு இடத்திற்கு குடிபெயர்ந்தனர் ஆனால் அந்த இடத்தில் மின்சார வாரிய கட்டிடம் கட்ட வரும் ஏழாம் தேதி முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார் என கூறி உடனடியாக காலி செய்யுமாறு அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர் மாற்று இடம் வழங்கி அதற்கு கால அவகாசமும் அளிக்க வேண்டும் என மக்கள் கூறியிருந்தனர் இந்நிலையில் காவல்துறையினர் துணையோடு அதிரடியாக புகுந்த அதிகாரிகள் அங்கிருந்தவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர் மேலும் அவர்கள் வசித்து வந்த வீடுகளை எந்திரங்களைக் கொண்டு இடித்து தள்ளினர் வீடுகள் இடித்து தள்ளப்பட்டதை கண்ட மக்கள் கதறி அழுது புரண்டனர் இதில் சில பெண்களுக்கு மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த ஆம்புலன்ஸ் உதவியை ஏற்க மறுத்த அவர்கள் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தமிழக முதல்வருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் இடமின்றி எங்கே செல்வது என தங்களது அடிப்படை ஆதாரம் கேள்விக்குறியாக மாறிவிட்டதாக வேதனை தெரிவித்த சேலம் மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் துரோகம் விளைவித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர்